வளர்ப்பு யானைகளிடமிருந்து சளி ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி மைய குழுவினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளிடமிருந்து சளி ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்திலிருந்து விஞ்ஞானி கரிகாலன் தலைமையிலான குழுவினர் முதுமலை வந்துள்ளனர். இங்கு சேகரிக்கப்படும் மாதிரிகள் உத்தரப்பிரதேசம் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி கரிகாலன் கூறுகையில், சேகரிக்கப்படும் மாதிரிகளை கொண்டு வளர்ப்பு யானைகளின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதனை கண்காணிக்க முடியும் என்றார். மேலும் ஆய்வு முடிவுகள் பாதுகாத்து வைக்கப்பட்டு எதிர்காலத்தில் குறிப்பிட்ட யானைகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த முடிவுகளை கொண்டு தேவையான சிகிச்சைகள் வழங்க உதவியாக இருக்கும் என்று கூறினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் இருக்கும் யானைகளுக்கும் மாதிரிகள் சேகரிக்கும் பணி நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.